ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செப்டம்பர் 20ஆம் தேதிக்குள் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டு ஒரு வாரத்திற்குள் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்று நிதித்துறை உயரதிகாரிகள் தெரிவித்தனர் சொல்லியிருக்காங்க. ஸோ மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அளிப்பதற்காக 35,000 முகாம்கள் நடைபெற உள்ளதாக நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு சனிக்கிழமை அளித்த பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அளிப்பதற்காக முதல் கட்ட முகாம்கள் திங்கட்கிழமை ஜூலை 24 முதல் தொடங்கப்பட உள்ளது. நியாய விலை கடைகளை மையமாக வைத்து அமைக்கப்பட உள்ள இந்த முகாம்கள் 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன சொல்லியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்டங்களாக மட்டும் 35,925 முகாம்கள் நடத்தப்பட உள்ளது சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா 21,031 முகாம்களும், இரண்டாம் கட்டமாக 14,894 முகாம்களும் நடத்தப்பட உள்ளது சொல்லியிருக்காங்க. இந்த முகாம்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்குள் நடத்தி முடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. டோக்கன் விண்ணப்பங்கள் வழங்கும் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டுள்ளன. முகாம்களில் சிக்கல் ஏதுமின்றி நடத்துவதற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சொல்லியிருக்காங்க. தகுதி வாய்ந்த பயனாளி ஒருவர் கூட விட்டுவிடக்கூடாது என்பதில் முதல்வர் உறுதியாக உள்ளார். தகுதி படைத்த பயனாளிகள் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தென்னரசு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இதனிடையே வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் வங்கி கணக்குகளில் தொகை எப்போது செலுத்தப்படும் என்ற கேள்விக்கு நிதித்துறை உயரதிகாரிகள் வந்து பதில் அளித்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஒரு வாரத்திற்குள், அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதிக்குள் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகள் அனைவரின் வங்கி கணக்கிலும் ₹1,000 செலுத்தப்பட்டுவிடும். உரிமை தொகை பெறுவதற்கான நிபந்தனைகளில் மின்சார யூனிட் பயன்பாடும் ஒரு காரணியாக வைக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2.33 கோடி வீட்டு மின் பயன்பாட்டாளர்கள் உள்ளனர். அவர்களில் 2 மாதங்களில் 3,600 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 10 லட்சம் பேர் உள்ளனர். இது ஒட்டுமொத்த மின் பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை 5% தான். மற்றவர்கள் 3,500 யூனிட்டுக்குள் வந்துவிடுகின்றனர். எனவே பயனாளிகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக மின் பயன்பாட்டு அளவை ஒரு நிபந்தனையாக வைக்கவில்லை என்று அவர் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.